ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேத் மேஜிக் வித் லாஜிக். நான் உங்க பரத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீபோவா மற்றும் மீபோமா. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மீபேவா மீசிமோட பேசிக்ஸ் ஒரு வீடியோ பாத்திருக்கோம், பிளஸ் சிக்ஸ்த் புக்ல இருக்கிற சம்ஸ், டென்த் புக்ல இருக்கிற சம்ஸ் பாத்திருக்கோம். நீங்க பாக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாத்துருங்க. ரைட், சோ இந்த வீடியோல என்ன பாக்க போறோம்னா, மீபேவா மீசிமா இதுக்கு முன்னாடி டிஎன்பிசில கேட்ட க்வெஸ்சன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் பாக்க போறோம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, 2³ × 3² × 5 × 11, 2⁴ × 3⁴ × 5² × 7 மற்றும் 2⁵× 3³ × 5³ × 7² × 11 இதன் மீசிமா காண்க. ரைட், சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு டேர்ம் கொடுத்துட்டு இதுக்கு மீசிமா கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி நம்பரா கொடுக்காம டேர்ம்ஸா கொடுத்துட்டா இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ பாருங்க, இப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். சோ பாருங்க, இப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பொதுவான எண்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ரைட்டுங்களா, பொதுவான எண்கள் என்னன்னா ஒரு நம்பர் அது எல்லாத்துலயும் இருந்தா அதுதான் பொதுவான எண். பாருங்க, ரெண்டுங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கா, இருக்கு. சோ அப்பனா அதை எடுத்துக்கலாம். ரைட், இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மீசிமா. ரைட்டுங்களா, இதெல்லாம் பேசிக்ஸ்லயே சொல்லிருக்கோம். சோ மீசிமா என்ன, மீச்சிரு, பேர்ல மீச்சிருக்கும், ஆன்சர் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சோ அப்போ இங்க இப்ப ரெண்டுங்கிறது பொதுவான எண், இதுக்கு அடுக்கு எப்படி எடுத்துக்கணும், அடுக்கு வந்து பெருசா இருக்கிறது எடுத்துக்கணும். இங்க 2³ இருக்கு, இங்க 2⁴, இங்க 2⁵. எது பெருசு, 2⁵ தான் பெருசு, அதை எடுத்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் மூணுங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கானா, இருக்கு. பாருங்க, இங்க 3² × 3⁴ × 3³, அப்ப எது பெருசு, 3⁴ தான் பெருசு. ரைட், இன்ட் நெக்ஸ்ட் பாருங்க, 5 எல்லா இடத்துலயும் இருக்கானா, 5² × 5³ எல்லா இடத்துலயும் இருக்கு, எது பெரிய நம்பர், 5³. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 11 எல்லா இடத்துலயும் இருக்கானா, கிடையாது. இங்க இருக்கு, அதை விட்டா இங்க இருக்கு, இங்க இல்ல. சோ அப்போ இப்ப பொதுவான எண்கள்னா இது மூணு மட்டும்தான். இப்ப பொது அல்லாத எண்களும் மீசிமாக்கு வரும். மீபேவாக்கு பொதுவான எண்கள் மட்டுமே வரும், மீசிமாக்கு பொது மற்றும் பொது அல்லாத எண்கள் ரெண்டுமே வரும். சோ இப்ப 11 எடுத்துக்கலாம், இங்கேயும் பாருங்க 11, இங்கேயும் 11. சோ அப்ப 11 ஒரு டைம் வரும். ரைட்டுங்களா, நெக்ஸ்ட் இன்ட் வேற ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க. இதுல எந்த நம்பரும் இல்ல புதுசா, இதுல பாருங்க 7 நம்பர் புதுசா இருக்கு. ரைட்டா, இதுலயும் 7 இருக்கு. அப்ப எங்க அடுக்கு அதிகமா இருக்கு, 7² சோ 7² ரைட்டுங்களா, அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் க்வெஸ்சன் பேப்பர்ல கொடுத்தா கவனமா நீங்க இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, போட்டு கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் கீழே நீங்க பாப்பீங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்களா, அப்போ கடைசி வரைக்கும் பார்த்துதான் ஆன்சர் ஆட் பண்ணும். பிகாஸ் க்வெஸ்சன் பேப்பர்ல 2⁵, 3⁴, இங்க 5² கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா, சோ ஆப்ஷன் ஏவிலேயே பாத்தீங்கன்னா இது ரெண்டும் கரெக்டா இருக்கும், இங்க மாறி இருக்கும். நீங்க இதை மட்டும் பாத்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது அவசரப்பட்டு. என்ன பண்ணும், கடைசி வரைக்குமே செக் பண்ணுங்க. இந்த டைப்ஸ் க்வெஸ்சன் நீங்க ஆப்ஷன் கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாத்து தான் போடணும். ரைட்டுங்களா, சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இதுக்கே சப்போஸ் மீபேவா போடுறதா இருந்தா எப்படி போடணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ரைட்டா, இந்த டைப் கொடுத்துட்டு மீபேவா கேட்டா என்ன பண்ணணும்னு சொல்றேன், கவனிங்க. மீபேவா பொறுத்த வரைக்கும் பொதுவான வகுதிகள் மட்டுமே எடுத்துக்கணும். பாருங்க, எல்லாத்துலயுமே அந்த நம்பர் இருக்கணும். ரெண்டுங்க நம்பர் எல்லாத்துலயும் இருக்கா, இருக்கு. ரெண்டுங்க நம்பர் எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப மீபேவாக்கு பேர் என்ன, மீப்பெரு பொதுக்காரணி, பேரு தான் மீ பெருசுன்னு வரும், ஆன்சர் எப்படி இருக்கும், சின்னது. அப்ப அடுக்கு சின்னதா இருக்கிறது எடுத்துக்கோங்க. பாருங்க, 2³, 2⁴, 2⁵, அப்ப எது அடுக்கு சின்னது, 2³. நெக்ஸ்ட் இன்ட் 3 எல்லாத்துலயும் இருக்கானா, இருக்கு. 3² × 3⁴ × 3⁴ அடுக்கு எங்க சின்னதா இருக்குன்னா, 3² இன்ட் 5 எல்லாத்துலயும் இருக்கா, இருக்கு. 5² × 5³ எது சின்னது, 5 × 1 அர்த்தம். ரைட்டா, இதுக்கப்புறம் பொதுவான வகுதிகள் இருக்கா, பாருங்க இங்க 11 இருக்கு, பட் 11 எல்லாத்துலயுமே இல்ல, சோ வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 இருக்கு, 7 இது ரெண்டுல தான் இருக்கு, இதுல இல்ல, சோ அப்ப அதுவும் வராது. அப்போ மீபேவா என்ன வரும்னா, 2³ × 3² × 5 ரைட்டுங்களா. ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் மீபேவா கேட்டாலும் சரி, மீசிமா கேட்டாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே ஃபார்மட்ல ஆன்சர் இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, 2³ என்ன, 8, 3² × 9 × 5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா, 8 × 9 = 72 × 5 சோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. ரைட்டுங்களா, இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கலாம், இல்ல இதே மாதிரியும் கொடுத்துருக்கலாம் ஆன்சர்ஸ். ரைட்டுங்களா, சோ மோஸ்ட்லி இந்த அளவு பெருசா வந்தா கண்டிப்பா இப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி சிம்பிளா வந்து அவங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சரா சொல்லிருக்கலாம். ரைட்டுங்களா, அப்படி வந்தா நீங்க மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். ரைட்டுங்களா, வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 4×9, 2×5, 6×8 இதன் மீட் போவா காண்க. ரைட், சோ பாருங்க, 4×9, 2×5, 6×8 இதுக்கு மீபேவா, HCF கேட்டிருக்காங்க. ரைட்,
சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எண்கள் எப்படி இருக்கு, பின்னத்தில் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது கொடுக்கப்பட்ட எண்கள் பின்னத்தில் இருந்தா கேள்வி என்னன்னு பாக்கணும். இப்ப கேள்வி என்ன, மீப்பேவா. அப்போ தொகுதிக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, எண்கள் பின்னத்தில் கொடுத்திருந்து கேள்வி என்ன கேட்கிறாங்களோ அதை பொறுத்துதான் நம்ம தொகுதிக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு என்ன கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணும். ரைட்டுங்களா, இப்ப எண்கள் பின்னத்தில் இருக்கு, கேள்வி வந்து மீப்பேவா. அப்ப தொகுதிக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற பகுதிக்கு மீசியமா கண்டுபிடிக்கணும். ரைட், சோ இப்ப மீப்பேவா எதுக்கு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, மேல இருக்கிற தொகுதி அதாவது 4, 2, 6 இதுக்கு நீங்க மீப்பேவா கண்டுபிடிக்கணும். ரைட், மீசியமா எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா, கீழே இருக்கிற பகுதி, பகுதியில் என்ன எண்கள் இருக்கு, 9, 5, 8 இந்த மூணு எண்களுக்கும் நீங்க மீசியமா கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா, கண்டுபிடிச்சு வகுத்தா முடிஞ்சது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சோ இத பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம். 4, 2, 6 இந்த மூணு எண்கள் இருக்கா, இதுல பாருங்க சின்ன நம்பர் என்ன, 2. இந்த சின்ன நம்பர் 2க்கு இந்த 4, 6 மடங்கா இருக்கா, அப்பனா கண்டிப்பா மீபே என்னவாதான் இருக்கும், 2ஆதான் இருக்கும். நீங்க நார்மல் மெத்தட்லயும் செக் பண்ணிக்கலாம். பாருங்க 4, 2, 6 இது மூணுக்கும் பொதுவான வகுத்து என்ன, 2, 2 × 2 = 4, 2 × 1 = 2, 2 × 3 = 6 இதுக்கப்புறம் பாருங்க பொதுவான வகுத்துகள் இருக்கா, இல்ல. சோ மீபே வாங்குறது பொதுவான வகுத்துகளை மட்டுமே உடையது. சோ அப்ப மீபேவா என்ன வருது அப்படின்னா, 2. ரைட், இங்க மீசியமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 9, 5, 8 இந்த மூணு எண்களுக்கும் பொதுவான வகுத்திகள் இருக்கானா, இல்ல. அப்ப இந்த மூணு எண்கள் என்னன்னு சொல்லலாம், சார்பகா எண்கள். ரைட்டா, சோ ஃப்ரெண்ட்ஸ் சார்பகா எண்களுக்கு மீசியமா என்னவா இருக்கும், அந்த எண்களின் பெருக்கு தொகையாக இருக்கும். ரைட், பேசிக்ஸ் வீடியோ பாத்துருங்க, பேசிக்ஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கான்செப்டும் பேசிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ரைட்டா, சோ சார்பகா எண்கள்னா அதனுடைய மீசியமா என்னவா இருக்கும், அந்த எண்களோட பெருக்கு தொகையா இருக்கும். மீப்பேவா என்னவா இருக்கும், சார்பகா எண்களுக்கு எப்பொழுதும் 1. ரைட், சோ அந்த எண்களின் பெருக்கு தொகையை தான் மீசியமாவா வரும். அப்ப அந்த எண்களை பெருக்கிடலாம். 9 × 5 × 8 பாருங்க, 5 × 8 = 40, 40 × 9 = 360. ரைட், சோ அப்போ மீசிமா அதாவது பகுதியோட மீசிமா என்ன வருதுன்னா 360. இப்ப நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சோ எண்கள் பின்னத்துல கொடுத்த ஃபார்முலா என்ன, பின்னங்களின் மீப்பேவா. ரைட்டா, பின்னத்துல கொடுத்துட்டு மீப்பேவா கேட்டா என்ன வரும், தொகுதிக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும். தொகுதிக்கு மீப்பேவா என்ன வந்துச்சு, 2 / பகுதிக்கு மீசிமா, மீசிமா என்ன வந்துச்சு, 360. இது ரெண்டையும் வகுத்தீங்கன்னா முடிஞ்சது. பாருங்க 2 ஒரு தடவை, சோ 180. சோ ஆன்சர் என்னன்னா 1/180. ரைட்டுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ எண்கள் பின்ன வடிவில் இருந்தா கேள்வி என்னன்னு பாக்கணும், அந்த கேள்வி வச்சு தொகுதிக்கு அந்த கேள்வியை கண்டுபிடிக்கணும். மீப்பேவா கேட்டா மீப்பேவா கண்டுபிடிங்க, மீசிமா கேட்டா மீசிமா கண்டுபிடிக்கணும். ரைட், இதுல மீப்பேவா கேட்டிருந்தாங்க. சோ 4, 2, 6 தொகுதிக்கு மீப்பேவா கண்டுபிடிச்சிருக்கோம், 9, 5, 8 மீசிமா கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஆன்சர் 1/180. ரைட்டுங்களா, வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 1/3, 5/6, 2/9, 4/27 இதன் மீசிமா காண்க. ரைட், சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பின்ன வடிவில் எண்கள் இருக்கு, கொடுத்துட்டு மீசிமா கேட்கிறாங்க. சோ க்வெஸ்சன் என்ன, மீசிமா. அப்ப என்ன பண்ணும், பின்ன வடிவில் இருந்தா தொகுதிக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா கேள்வி வந்து மீசிமா தான் கேட்டிருக்காங்க. சோ தொகுதிக்கு மீசிமா, தொகுதியில் என்னென்ன எண்கள் இருக்கு பாருங்க, 1, 5, 2, 4 அப்ப இந்த 4 எண்களுக்கும் நம்ம மீசியமா கண்டுபிடிக்கணும். சோ இப்ப என்ன கேட்கல, மீப்பேவா கேட்கல. சோ அப்ப பகுதிக்கு மீப்பேவா கண்டுபிடிக்கணும். மீப்பேவில் என்ன எண்கள் இருக்கு, 3, 6, 9, 27. ரைட், சோ பாருங்க 1, 5, 2, 4 இதுக்கு மீசியமா கண்டுபிடிக்கணுமா, 1, 5, 2, 4 இதுக்கு மீசியமா கண்டுபிடிக்கணும். சோ மீசியமாங்கிறப்ப பொதுவான வகுத்திகள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ரெண்டு நம்பர் வகுக்க முடிஞ்சா கூட நம்ம வகுக்கலாம். பாருங்க 2க்கும் 4க்கும் பொதுவா நம்ம 2 வகுக்கலாமா. ரைட், 1 அப்படியே வச்சுக்கலாம், 5 வகுக்க அதையும் அப்படியே வச்சுக்கோங்க. 2, 2, 2, 4 இதுக்கப்புறம் பொதுவான வகுத்தி இருக்கானா, இல்ல. சோ அப்போ இந்த எண்களுக்கு மீசியமா என்ன வருதுன்னு பாருங்க, 2 × 5 × 2. ரைட், 2 × 5 = 10, 10 × 2 = 20. அப்போ தொகுதிக்கு மீசியமா கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு என்னன்னா 20 வருது. ரைட்டா, அடுத்து மீப்பேவா பகுதிக்கு கண்டுபிடிக்கலாம். சோ பாருங்க 3, 6, 9, 27 ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பா மீப்பேவா, கண்டிப்பா 3 தான். எப்படி, ஏன்னா இதுல இருக்கிற சின்ன நம்பர் என்ன, 3. மீது எல்லா நம்பரும் இந்த நம்பரோட மடங்கா இருக்கா, ஆமா. 3 × 2 = 6, 3 × 3 = 9, 3 × 9 = 27. அப்ப கண்டிப்பா 3 தான் மீப்பேவா. ஓகேங்களா, ஈஸியா போட்டுடலாம். சோ நார்மல் மெத்தட்லயே நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, 3, 6, 9, 27. சோ இப்ப இது எல்லா எண்களையும் நம்ம என்ன பண்ண முடியும், 3 வகுக்க முடியும். 1, 3, 3, 2, 6, 3, 3, 9, 3, 9, 27 இதுக்கப்புறம் பாருங்க பொதுவான வகுத்திகள் இருக்கானா, இல்ல. அப்ப பொதுவான வகுத்திகள் மட்டுமே கொண்டது தான் என்னது, மீப்பேவா. சோ அப்போ பகுதிக்கு மீப்பேவா என்ன வருதுன்னா, 3. ரைட், இப்ப க்வெஸ்சன் பின்னத்துல எண்கள் கொடுத்துட்டு மீசியமா கேக்குறாங்க. அப்ப தொகுதிகளின் மீசியமா, தொகுதியோட மீசியமா என்ன வந்திருக்கு, 20 டிவைடட் பை பகுதிகளின் மீப்பேவா, பகுதிகளின் மீப்பேவா என்ன வந்திருக்கு, 3. சோ ஆன்சர் 20/3. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 4/5, 4/-81, 4/12, 4/7
இதன் மீ போ மா காங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்கள் கொடுத்து மீசிமா கேட்கிறாங்க ரைட்டா. சோ இதை பார்த்த உடனே ஆன்சர் எழுதிடலாம் ரைட். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் குரூப் டூல கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்து ஆன்சர் சொல்லலாம். பாருங்க எல்லாத்துலயுமே பாருங்க பேஸ் வேல்யூ ஓகேங்களா. பேஸ் வேல்யூ எப்படி இருக்கு, அடிமானம் எப்படி இருக்கு, சமமா இருக்கு. அடிமானமும் சமமா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், மீசிமா இருக்கு. அடுக்கு அதிகமா இருக்கிறது எடுத்துக்கணும். எங்க அடுக்கு அதிகமா இருக்கு பாருங்க, 4 power 5, 4 power -81, 4 power 12, 4 power 7. இப்ப கன்ஃபியூஷன் எங்க வரும் அப்படின்னா 81 எடுத்துக்கணுமாங்கிற கன்ஃபியூஷன் தான் வரும். பாருங்க இது மைனஸ் வேல்யூ ரைட்டுங்களா. மைனஸ் 1 பெருசா, 0 பெருசா, 0 தான் பெருசு. சோ மைனஸ் 81 பெரிய நம்பர் கிடையாது ஓகேங்களா. இது எடுத்துக்க கூடாது. சோ ஆன்சர் என்ன வரும்னா 4 power 12. மீசிமா என்ன வருது, 4 power 12 தான் வரும் ரைட்டுங்களா. சோ ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்தோடனே போட்டுலாம், எந்த ஸ்டெப்பும் தேவையில்லை ரைட்டுங்களா. அடிமானம் எல்லாமே சமமா இருக்கு, அப்ப அடுக்கு உயர்வா இருக்கிறது எடுத்துக்கணும் ரைட். வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 1.75, 5.6 மற்றும் 7 இதன் மீப்பேவா காங்க. ரைட், இந்த எண்கள் கொடுத்துட்டு இதுக்கு மீப்பேவா கேட்கிறாங்க. ரைட், சோ நல்லா கவனிங்க. எண்கள் பாருங்க, 1.75, 5.6 மற்றும் 7, எண்கள் வந்து தசம எண்களா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க, தசம எண்களா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சோ அப்படியே எடுத்துட்டு நீங்க மீப்பேவா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ரைட்டுங்களா. ஏன்னா தசம எண்கள் வச்சு நீங்க வகுத்தீங்க அப்படின்னா தப்பு வருது, நிறைய வ
கூடாது, எல்லாத்தையும் காமனா ஒரே நம்பரால் பெருக்கிடுங்க. இப்ப அதிகபட்சமா எனக்கு தசம புள்ளி வந்து ரெண்டு புள்ளி இருக்கு, சோ அதனால எல்லாத்தையும் என்ன பண்றேன் நூறால பெருக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது நூறால பெருக்கணும் எனக்கு என்ன வரும் 175, இதை நூறால பெருக்கணும் 560, இதை நூறால பெருக்கணும் 700, ரைட்டுங்களா. சோ இந்த மாதிரி எனக்கு எண்கள் கிடைச்சிடும், ரைட். சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், மீபேவா கேட்டிருக்காங்க, சோ இதுக்கு மீபேவா கண்டுபிடிச்சிருங்க, ரைட்டா. சோ பாருங்க இதுல அஞ்சு அளவு வைக்கலாமா, சோ அஞ்சு அளவு தான் பாருங்க 5 3 15, சோ மீதி 2 25, 5 8 5 25. நெக்ஸ்ட் பாருங்க ஓரஞ்சு 5 மீதி 1 10, 5 2 10. நெக்ஸ்ட் ஒரு தடவை 5 மீதி 2 20, 5 4 20, 0 0, ரைட். அதுக்கப்புறம் பாருங்க 35 112 140, இந்த எண்களை அஞ்சு அளவு வைக்க முடியாது, இது ஏழு அளவு வைக்கலாமா, 7 5 35, ஒரு தடவை 7 மீதி 4 42, 7 6 42. நெக்ஸ்ட் 7 2 14, 0 0. ஃப்ரெண்ட்ஸ் 5 16 20, இந்த மூணு எண்களுக்கும் உங்களுக்கு பொதுவான வகுத்தி இருக்கானா இல்ல, நம்ம மீபேவா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், பொதுவான வகுத்தி இருந்தாதான் வகுக்கணும். சோ அப்போ இந்த எண்களுக்கு மீபேவா என்ன வருது அப்படின்னா பாருங்க என்ன எண்கள் இருக்கு, 5 7, பொதுவான வகுத்திகள் மட்டும்தான் எடுத்துக்கணும், 5 7 35, ரைட்டுங்களா. சோ ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆன்சர் இது கிடையாது, ஏன் நீங்க இந்த எண்களை அப்படியே எடுத்து கண்டுபிடிச்சீங்க, இல்ல என்ன பண்ணும் இந்த எண்களை நூறால பெருக்கி அதுக்கப்புறம் மீபேவா கண்டுபிடிச்சிருக்கோம், அதனுடைய ஆன்சர் தான் 35. சோ இந்த எண்களை எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க, நூறால பெருக்கிட்டீங்களா, சோ கடைசியா வந்த ஆன்சரை நூறால வகுத்துருங்க, ரைட். கடைசியா வர ஆன்சர் என்ன பண்ணுங்க, நூறால வகுத்துருங்க. சோ 35/100.35, ரைட்டுங்களா. அப்போ 1.75, 5.6 மற்றும் 7, இந்த எண்களோட மீபேவா என்ன வந்திருக்கு அப்படின்னா 0.35, ரைட். சோ ஃப்ரெண்ட்ஸ் எண்கள் வந்து தசம எண்களா கொடுத்துட்டு மீபேவா கேட்டாலும் சரி மீசியமா கேட்டாலும் சரி அதிகபட்சமா டெசிமல் பிளேஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இப்ப 2 டெசிமல் பிளேஸ் இருக்குன்னா 100 பெருக்கிருங்க, 1 டெசிமல் பிளேஸ் இருக்குன்னா 10 பெருக்கிங்க, எல்லா எண்களையும் பெருக்கிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன எண்ணால பெருக்குறீங்களோ அதை கடைசியா வகுத்துருங்க, ரைட்டுங்களா. வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்கலாம். 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர் மற்றும் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் என்ன, ரைட். சோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், 9 மீட்டர் 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர். இந்த நீளங்களை சரியாக அளக்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் என்னன்னு கேக்குறாங்க. சோ நம்ம பேசிக்ஸ்ல சொல்லிருக்கோம் இந்த நீளங்களை அளக்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீபேவா கண்டுபிடிக்கணும், ரைட். அதாவது இந்த எண்களை வகுக்க சொல்றாங்கன்னு அர்த்தம். சோ அப்ப இந்த எண்களை வகுக்கணும் நம்ம என்ன பண்ணணும், மீபேவா கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க டைரக்டா கண்டுபிடிச்ச முடியாது, ஏன்னா மீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டு யூனிட்லயும் இருக்கு, ரைட்டுங்களா. அப்ப எல்லாத்தையுமே ஒரே யூனிட்டா மாத்திக்கோங்க, மீட்டர் பெருசா சென்டிமீட்டர் பெருசா, மீட்டர் தான் பெருசு, எப்பயுமே பெருசு தான் சின்னதா மாத்த முடியும். ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர். சோ அப்போ மீட்டர் எல்லாத்தையுமே நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இங்க எத்தனை மீட்டர் இருக்கு, 4 மீட்டர். அப்போ ஒரு மீட்டர்ங்கிறது 100 சென்டிமீட்டர் தான், 4 × 100 பிளஸ் இங்க பாருங்க என்ன இருக்கு, 95 சென்டிமீட்டர். இது ஆல்ரெடி சென்டிமீட்டர்ல தான் இருக்கு, அது அப்படியே வச்சுக்கோங்க, ரைட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 9 மீட்டர், அப்போ 9 × 100, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க
16 மீட்டர் 65 சென்டிமீட்டர். சோ 16ங்கிறது மீட்டர் இருக்கு, சோ அத 100 ஆல பெருக்கிக்கலாம். 65ங்கிறது ஆல்ரெடி சென்டிமீட்டர் தான் இருக்கு, அது அப்படியே வச்சுக்கோங்க. ரைட், சோ பாருங்க 4 × 100 = 400 + 95 = 495. என்னவா மாறிடுச்சு, சென்டிமீட்டரா மாறிடுச்சு எல்லாமே டோட்டலா. ரைட், சோ 9 × 100 = 900 சென்டிமீட்டர். ரைட், 16 × 100 = 1600 + 65 1665 சென்டிமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், எந்த வேல்யூ மாத்தல ஓகேங்களா, எல்லாத்தையும் சென்டிமீட்டரா மாத்திருக்கோம் அவ்வளவுதான். ரைட், இப்ப இந்த எண்களுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், மீப்பேவா கண்டுபிடிக்கலாம். பாருங்க 495 900 1665. ரைட், சோ பாருங்க இப்ப பொதுவா அஞ்சால வகுக்கலாமா எல்லா எண்களையும், பாருங்க 5 0 5 வந்துருக்கு, அப்ப கண்டிப்பா அஞ்சால வகுப்படும். சோ அஞ்சால வகுக்கலாம், பாருங்க 5 × 9 = 45 மீதி 4 = 45 5 × 9. ரைட், 1 × 5 மீதி 4 = 40 5 × 8 = 40 0 × 0. பாருங்க 5 × 3 = 15 மீதி 1 = 16 5 × 3 = 15 மீதி 1 = 15 5 × 15. ரைட், சோ பாருங்க 99 180 333. இது எல்லாத்தையும் பொதுவா 3 வைக்கலாமா, கண்டிப்பா வைக்கலாம். பாருங்க 3 × 3 = 9 3 × 3 = 9 3 × 6 = 18 0 × 0 1 × 3 1 × 3 1 × 3. மறுபடியும் பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம 3 வகுக்க முடியும். ரைட், 3 × 11 = 33 3 × 6 = 0 பாருங்க 3 × 3 = 9 மீதி எவ்வளவு 2 = 21 3 × 21. இதுக்கப்புறம் பொதுவான வகுத்திகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. சோ அப்ப மீப்பேவா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க, சோ மீப்பேவா என்ன வருது பாருங்க 5 × 3 × 3 5 × 3 × 3 மீப்பேவா. சோ பொதுவான வகுத்திகள் மட்டும் தான் எடுக்கணும், இதை எடுக்க கூடாது. 5 × 5 = 5 × 3 45 சென்டிமீட்டர் ஓகேங்களா, 45 சென்டிமீட்டர். ரைட், சோ அப்ப இந்த நீளங்களை சரியாக வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய நீளம் என்னன்னா 45 சென்டிமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசிக்ஸ்லயே சொல்லியிருக்கோம், இந்த நீளங்கள் அளக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டு மூட்டையில இருக்கிற அரிசியை நம்ம ஒன்னா கொட்டி சம அளவுல பேக்ல நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஓகேங்களா, குஷில கொடுக்குற எண்களை வகுக்கிற மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், மீப்பேவை தான் கண்டுபிடிக்கணும். சோ மீப்பேவை 45 சென்டிமீட்டர். இப்ப உடனே போன கொஸ்டின் பாத்துட்டு இந்த கொஸ்டின் உடனே ஒரு டவுட் வரும், இங்க 100 பெருக்கி இருக்குமே கடைசியா 100 வகுக்கணுமானா, கிடையாது, அது அந்த எண்களையே மாத்துறீங்க ஓகேவா, தசம எண்களா இருக்கிறத முழு எண்களா மாத்துறீங்க. பட் இங்க நான் எண்களை வேல்யூ மாத்தவே இல்லை, அதாவது 4 m 95 cm 495 cm ஒண்ணுதான் ஓகேங்களா, அதனால இங்க மறுபடியும் மாத்திராதீங்க. சோ இதுக்கு ஆன்சர் 45 சென்டிமீட்டர் தான். ரைட், வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இரு எண்களின் மீப்பேவா 12 மற்றும் மீசிமா 144, ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி, நம்ம 6th புக்ல இருக்கிற சம்ஸ் பார்த்தலையா அதே தான், மீப்பேவா 12 கொடுத்துருக்காங்க, மீசிமா 144, ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன, முதலாம் எண் இன்ட் இரண்டாம் எண் ஈக்குவல் டு அந்த எண்களின் மீப்பேவா இன்ட் மீசிமா. ரைட்டுங்களா, இரண்டு எண்களோட பெருக்கு தொகைங்கிறது எதுக்கு சமமா இருக்கும், அதே எண்களோட மீப்பேவா மீசிமாவை பெருக்கு தொகைக்கு சமமா இருக்கும். ரைட், முதல் எண் நம்ம 36 எடுத்துக்கலாமா. ரைட், ரெண்டாம் நம்பர் அதுதான் கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரியாது எக்ஸ் வச்சுக்கலாம். அந்த எண்களோட மீப்பேவா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 12, அந்த எண்களின் மீசிமா 144. ரைட், சோ பாருங்க 12 ஒரு தடவை, 12 × 3 = 36, 3 ஒரு தடவை, பாருங்க 3 × 12 ரைட்டா, மீதி 2 = 24 3 × 8 = 24 அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 48. அப்ப மற்றொரு எண் என்ன அப்படின்னா 48. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், 6th புக்ல இந்த டைப்ல இருக்கு, நம்ம பாத்துருக்கோம். ரைட், சோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். சோ இதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரைட்டுங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம ரிமைனிங் சம்ஸ் பாக்கலாம் ஓகேங்களா, பை.